இந்த திரைப்படத்தில் நம்ம பார்க்க போற திரைப்படம் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா இணைந்து நடித்த புஷ்பா திரைப்படத்தை பார்க்கலாம். சமீப காலத்தில் எந்த ஒரு தெலுங்கு படம் பல்வேறு மொழிகளில் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவில்லை. இயக்குனர் பந்த்ரெடி சுகுமாரின் முந்தைய இயக்கமான ரகஸ்தலம், அவர் தயாரித்த உப்பென்னா ஆகியவை இங்கு சலசலப்பை ஏற்படுத்தின என்றாலும் இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தவில்லை. சுகுமாரின் இயக்கத்தில் இரண்டு பாகங்களாக வரவிருக்கும் புஷ்பா திரைப்படத்தின் முதல் பகுதிதான் இந்த புஷ்பா. தமிழ்நாடு எல்லையை ஒட்டியுள்ள சேஷாத்தலம் மனப்பகுதியில் செம்மரங்களை சட்டவிரோதமாக வெட்டும் தொழிலாளிதான் புஷ்பா என்ற புஷ்பராஜ். ஆனால் சீக்கிரத்திலே அந்த மரங்களை காவல்துறையின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு பத்திரமாக துறைமுகம் வரை கடத்துவதில் தேர்ச்சி பெறுகிறார் புஷ்பா. ஏற்கனவே அந்த தொழிலில் இருந்த கொண்டாரெட்டி, மங்களம் சீனம் போன்றவர்கள் இவருக்கு எதிராக உருவெடுக்கிறார்கள். இதற்கிடையில் புஷ்பாவை பிடிக்க காவல்துறையும் முயற்சிகளை மேற்கொள்கிறது. சில தோல்வி அடைந்துவிட அந்த பணிக்கு புதுசாக சேர்கிறார் பன்வீர் சிங் ஷெகாவத். செம்மர கடத்தல் தொழிலில் உருவாகும் எதிரிகளையும் புதிதாக வரும் காவல்துறை அதிகாரிகளையும் புஷ்பா எப்படி எதிர்கொள்கிறார் என்பதில் ஒரு பகுதி கதையோடு இந்த படம் முடிவுக்கு வருகிறது. ஒரு சிறிய கிராபிக்ஸ் குறும்படத்துடன் படத்தின் துவக்கம் அட்டகாசமாக இருக்கிறது. அதுவும் செம்மர கடத்தலை பின்னணியாக கொண்ட படம் என்று புரிந்ததும் அந்த சுவாரஸ்யம் இன்னும் அதிகரிக்கிறது. ஆனால் நேரம் செல்ல செல்ல தெலுங்கு சினிமாக்களுக்கே உரிய மசாலா அம்சங்களை மட்டுமே நம்பி படத்தை நகர்த்து செல்ல ஆரம்பிக்கிறார் சுகுமார். சாதாரண தொழிலாளியாக இருக்கும் புஷ்பா முதல் முறை வில்லன்களை முறைத்து கொள்ளும் போதே கதை எதை நோக்கி நகரும் என்பது எளிதில் புரிந்துவிடுகிறது. அப்படி யூகித்தவர்களுக்கு ஏமாற்றமே அளிக்காத பாதையில் தொடர்ந்து நகர்வது சிறிய நேரத்திலேயே சோர்வழிக்க ஆரம்பிக்கிறது. படத்தின் இறுதியில் புதிய காவல்துறை அதிகாரியாக பகத் பாசில் நுழையும் போதுதான் படம் மறுபடியும் சூடுபிடிக்கிறது. செம்மறை கடத்தல் தொடர்பான படம் என்றாலும் அது நிஜமாகவே வெட்டப்படுவது கடத்தப்படுவது குறித்த காட்டு இயக்குனர் பெரிதாக மெனக்கெடவில்லை. வைகுண்டபுரம் படத்தின் மூலம் தமிழ் அரசியலுக்கு பரிச்சயமான அல்லு அர்ஜுனுக்கு இந்த படத்தில் கிட்டத்தட்ட சூப்பர் ஹீரோ பாத்திரம் யார் எதிர்த்து நின்றாலும் துவம்சம் செய்து விடுகிறார். வழக்கமாக திரைப்படங்களில் மோட்டார் பக்கிகள், டாடா சுமோ வாகனங்கள் பறக்கும், இந்த படத்தில் லாரியை பறக்க வைக்கிறார் அல்லு அர்ஜுன். சண்டை காட்சிகள் மட்டுமல்லாது மற்ற காட்சிகளும் ரசிக்க வைக்கிறார். அல்லு அர்ஜுனுக்கு தமிழில் குரல் கொடுக்கும் போது குரல் கொடுத்தவர் நாக்கில் காயம் இருப்பது போன்ற தாயிலேயே பேசுகிறார். இதனால் பல தருணங்களில் அவர் பேசுவதை புரிந்து கொள்ள கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. நாயகி ராஷ்மிகா மந்தனாவுக்கு வழக்கமான நாயகியிடம் தன்னை துரத்தி துரத்தி தொந்தரவு செய்யும் நாயகனுக்கு ஒரு பாடலுக்கு பிறகு கழுத்தை நீட்ட வேண்டிய கட்டாயம். அது சிறப்பாக செய்திருக்கிறார். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் அதை செய்திருக்கலாம். முதலில் ஒரே பாகமாக எடுக்க திட்டமிடப்பட்டு பிறகு இரண்டு பாகங்களாகப்பட்டது படத்தின் திரைக்கதையில் தெளிவாக தெரிகிறது. படத்தின் நீளத்தை அதிகரிப்பதற்காக படத்தில் ஏகப்பட்ட வில்லன்கள், ஒவ்வொருவருக்கும் பின்னணி கதைகள், மிக மிக நீளமான சண்டை காட்சிகள் என்ற 3 மணி நேரம் ஓடுகிறது படம். தேவஸ்ரீ பிரசாத்தின் இசையில் சாமி சாமி ஓ சொல்றியா பாடலும் ஏற்கனவே பிரபலமாகிவிட்டன. திரையில் பார்க்கும்போது சாமி சாமி பாடலே மனதில் நிற்கிறது. படத்தில் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருப்பது மிரோஸ்லா குபா புரோசக்கின் ஒளிப்பதிவு. காடுகள், சண்டை காட்சிகள் பாடல்கள் என பிரமிக்க வைக்கிறார் மிரோஸ்லா. புஷ்பா படத்தின் இந்த முதல் பாகத்தை பொறுத்தவரை படம் உருவாக்கிய எதிர்பார்ப்பு படத்தின் மத்தியில் சலதளப்பாக மாறிவிடுகிறது. பகத் பாசலின் அறிமுகத்திற்கு பிறகு வரும் காட்சிகள் இந்த சலிப்பை போக்கி மீண்டும் நிமிர்ந்து உட்கார வைக்கின்றன. இரண்டாம் பாகத்தில் என்ன செய்யப்போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். நன்றி.